ஸோ ஹே இஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, லெவல் கிராஸ்ன்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் மூவி, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் படத்துக்குள்ள போகிறதுனால தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ படத்துக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஊரை காட்டுறாங்க. ஊருன்னு கூட சொல்ல முடியாது, அது பாலைவனம் மாதிரி இருக்குது. நடுவில் ஒரே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, அங்கே ஒரே ஒரு ஆள் இருக்காரு, அவரோட பேர் ரகு. அவருக்கு துணையாக அவரோட கழுதை ஒன்று இருக்குது. அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு லெவல் கிராஸ் இருக்குது, அங்கே கேட் கீப்பராக தான் ரகு வேலை பார்க்குறாரு. அவர் தங்கறதுக்கு சின்னதா ஒரு இடமும் இருக்கு. எப்ப ட்ரெயின் வருமோ ரகு என்ன பண்ணணும்னா, கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெயினுக்கு பச்சை கொடி காட்டணும். அதுதான் அவரோட ஒரே வேலை. இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ரகுவும் அதுக்கேற்ற மாதிரி கொடியாற்றாரு. அப்பதான் அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா, போன ட்ரெயின்ல இருந்து யாரோ தவறு விழுந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பொண்ணு. அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. ரகுவும் அந்த பொண்ணு மேல தூக்கி போட்டு அவர் தங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பெட்ல போடுறாரு. ட்ரெயின்ல இருந்து விழுந்ததுனால அவங்க மேல ஒரே காயமா இருக்கு. ரகு அவங்க மேல இருக்கிற மண்ணெல்லாம் தட்டி விடுறாரு. பார்த்தா அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது. ரகுவை பார்த்தது செம்மையா பயந்துடுறாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறாங்க. அவரும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. சரி, எதுக்காக ட்ரெயின்ல இருந்து விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் நான் விழவான் இல்ல குதிக்குவான் இல்ல, கை கழுவலான்னு சொல்லி வந்தேன். அங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அங்க நடந்த ஒரு கிளாஷ்ல நான் அப்படியே விழுந்துட்டேன். சரி, நான் இங்க இருந்து போனோம் எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவரும் உங்களுக்கு அடிபட்டிருக்கேன்னு சொல்றாரு. அவங்களும் இல்ல பரவாயில்ல, நான் இங்க இருந்து போனோம், என்னோட ஹஸ்பண்ட் உள்ள இருக்காரு, நான் சீக்கிரமா அந்த ட்ரெயினை போய் பிடிக்கணும்னு சொல்றாங்க. ரகு இங்க இருந்து போக வழியே கிடையாது, எந்த வண்டியுமே வரலையே அப்படின்னு சொல்றான். அவங்களும் பரவாயில்ல, நான் நடந்து போறேன்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரகு ஆனா அது ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் பரவாயில்ல சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரகு அவங்க போனதுக்கு அப்புறம் அவரோட கழுத கிட்ட வந்து பேசுறாரு. பரவாயில்ல, சொன்னோம் கேக்கல போட்டும், நமக்கு என்ன வந்தது, நமக்கு தான் அதிகமா வேலை இருக்கு, அதை பார்க்க போவோம்னு சொல்லி தண்ணி எடுக்கிறதுக்காக கிணறுக்கு வராரு. இந்த லேடியும் பார்த்தா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்தா மயக்கத்துல நினைந்துக்கிறாங்க. பார்த்தா ரகு அவங்க முன்னாடி இருக்காரு. ஆமா, அவங்க ரொம்ப தூரம் நடந்து போனதுனால மயக்க அடிச்சு விழுந்துட்டு இருக்காங்க. ரகு அவங்களை தூக்கிட்டு வந்து திரும்ப போட்டிருக்காரு. அவரும் கவலைப்படலைங்க, உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் இங்க தேடி தான் வந்தாகணும், சோ நீங்க அது வரைக்கும் இங்கே இருங்க, சரி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கஞ்சி கொடுக்குறாரு. அவங்களும் இல்ல பசிக்கலன்னு சொல்றாங்க. அவரும் இங்க ஊர் எதுவுமே இல்ல, 80 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இந்த சாமான் எல்லாம் நானும் என்னோட கழுதையும் போய் வாங்கிட்டு வரோம், சோ வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி, நான் அவங்களும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பெட் ரெடி பண்றாரு. நீங்க இங்க படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க வந்ததுக்கு அப்புறம் ரகுவும் கதவு சாத்துறாரு. அதை பார்த்தா அந்த லேடியும் பயந்துடுறாங்க. இல்ல நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரகுவும் இல்ல இல்ல பயப்படாதீங்க, நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க, நான் வேணும்னா வெளியே படுத்துக்கிறேன், என்ன வெளியே சம குளிர் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சரி பரவாயில்ல இங்கே தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரி லைட் ஆன்லயே இருக்கட்டும், பயப்படாதீங்க கதவு திறந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ரெண்டு பேருமே சரியா தூக்கம் வரல. ரகு எழுந்துக்கிறாரு, இவங்களும் பயந்து முழிச்சுக்கிறாங்க. அவரும் ஒண்ணும் இல்ல நீங்க படுங்க, எனக்கு தூக்கம் வரல, வரவும் வராது, நான் வெளியே அப்படி போய் உட்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தம்மடிக்கு வர்றாரு. அப்படியே என்னென்னமோ அவரோட கழுத கிட்ட பேசுறாரு. இந்த சத்தம் கிட்ட அந்த லேடியும் வெளியே வராங்க. யார் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் நான் என்னோட கழுத கூட பேசிட்டு இருக்கேன், அடிக்கடி இந்த மாதிரி பேசுவான் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் பேச்சு சத்தம் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாருன்னு நினைச்சா அப்படின்னு சொல்றாங்க. அவரும் கவலைப்படாதீங்க வந்துருவாரு, நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அப்படியே பதறி போய் எழுந்துக்கிறாங்க. ரகுவும் வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களும் வெளியே வராங்க. ஓ எழுந்துட்டீங்களா, சரி இருங்க நான் டீ போடுறேன்னு சொல்லி டீ போட்டு கொடுக்குறாரு. உங்களுக்கு பால் போடாத டீ தான் பிடிக்குமா, எனக்கும் அதே தான் பிடிக்கும், யாரும் என்ன மன்னிச்சிருங்க, நேத்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்கணும்னு நான் சொல்லல, இங்க ஒரு போன் இருக்கு ஆனா போன் பண்ண முடியாது, ட்ரெயின் இந்த பக்கம் பாஸ் ஆக போதுன்னா போன் வரும், வெறும் இன்கமிங் மட்டும் தான், அப்ப நம்ம உங்களோட ஹஸ்பண்ட பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்பவே அதுக்கேற்ற மாதிரி போன் காலும் வருது. ரகுவும் எடுக்கிறாரு. சரி சார் ட்ரெயின் இந்த டைம் கிராஸ் ஆக போதா, ஓகே சார் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்ப பார்த்தா அந்த லேடி வந்து போனை கட் பண்றாங்க. ரகு ஒரே ஷாக், ஹெல்ப் கேட்டாங்களே எதுக்காக போனை கட் பண்றாங்கன்னு. அப்பதான் அந்த லேடி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின்ல யாரும் சண்டையும் போடல, நான் தவறுதலாவும் விழல, நான் தான் ட்ரெயின்ல இருந்து குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரகுவும் எதுக்காக குதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் என்னோட புருஷனுக்கு பயந்துதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அந்த லேடியோட பேரு டைத்தியா, அவங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸா வரவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட். அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்ல தான் அவங்கள பாக்குறாரு. என்ன ஆயிருக்குன்னா அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டு இருக்காங்க சூசைட் பண்ணி, அதுவும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக, அது இவரு ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்படி அவங்களோட பேஷண்டா வரவர் தான் அவரு, அவரால் பெருசா பேசவும் முடியல, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு. ஐத்தியாவும் கவலைப்படாதீங்க, நம்ம பேசுறது வெறும் 10% தான், பேசணும்னு நினைக்கிறது 90%, அதை நம்மளுக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம், நீங்க எந்த கவலையும் இல்லாம பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு, இப்ப அடிமட்டத்துல இருக்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அது கூட ஒரு வகையில நல்லதுதான், சோ அடிமட்டத்துல இருக்கும்போது இதுக்கு மேல கீழே போக வழியே இல்லை, ஒரே வழி மேல போறது தான், சோ நல்லதாவே நினைங்கன்னு சொல்லி நல்லா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இப்படி அவரு ஸ்பெஷலா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ன்றதுனால. அப்படியே அவங்களுக்குள்ள நல்ல நட்பு மலருது, அவரும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கிறாரு, அவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் சைத்தியாவை மீட் பண்ணி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எல்லாமே நீ என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான், இதை நிலைக்கணும்னு ஆசைப்படுறேன், சோ நீ என்ன லைஃப் லாங்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரகு அவர் தான் பேஷண்ட் பைத்தியகாரன்றே, உன் வீட்டுல எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் சொன்னாங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, ஆனா எனக்கு இது சரியா வரும், தப்பா போகாது நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ரகு அவரை ரொம்ப லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சைத்தியாவும் லவ்னு சொல்ல முடியாது, அவர் பேசுறது பழகிற விதம், அவர் கூட இருக்கிறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்,
பண்ணேன். அதனாலதான் எல்லா தடையும் மீறி கல்யாணமும் பண்ணேன். அப்புறம் தான் அவரோட ரியல் முகம் எனக்கு வெளிவர ஆரம்பிச்சது. என்னன்னா ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சைத்தியாவை போட்டு அடிக்கிறது, ரொம்ப அதிகமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுன்னு, இல்ல சமயம் ட்ரக் கிடைக்கலன்னா அவங்களை போட்டு ப்ரூட்டெல்லாம் ரேப் பண்றதுன்னு நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. எல்லா ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சரி நான் ஃப்ரெஷ் ஆகணும், குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவரும் சரி அந்த பக்கம் வழி காட்டுறாரு. சோ அவங்கள பாத்ரூம் குள்ள போறாங்க. ரகுவன் அவங்களோட காயத்துக்கு மருந்து ரெடி பண்ற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற மருந்து பாக்கெட் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அப்படியே சேனல் வழியா வந்து பார்த்தா சைத்தியாவும் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. ரகுக்கு அந்த ஓட்ட வழியா இவங்க குளிக்கிறது நல்லாவே தெரியுது. அவங்களோட முதுகுல ஒரு சில காயங்கள் வேற இருக்கு, அதெல்லாம் அவர் பாக்குறாரு. அப்ப அவங்களும் ஸ்கிரீனை விளக்கி எனக்கு டவல் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. ரகுவன் எடுத்து கொடுக்கறாரு அந்த எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ரகுவன் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, அதான் அவரோட ட்ரெஸ். அப்படியே அவரும் டக்கு டக்குன்னு வந்து நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திக்கிறாரு. அவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வராங்க. அவங்களுக்கு செப்பல் கொடுக்குறாரு. சரி உன் வீடு எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரகுவன் என் வீடா இதுதான் அப்படின்னு சொல்றாரு. சைத்தியாவும் நான் அதை கேட்கல, உன்னோட அப்பா அம்மா எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரகுவா இருந்தாங்க, என்னோட அம்மா இருந்தாங்க. அவங்களோட மிகப்பெரிய ஆசையை எனக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது தான். நானும் சரி வேண்டாம்னு சொன்னேன், நான் இல்லைன்னா தனியா ரொம்ப கஷ்டப்பட விடான்னு சொன்னாங்க, நான் கேட்கல. அப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி தனியா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரகுவும் ஒரு 5-10 வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவங்களும் என்னது 5-10 வருஷமா, எப்ப வந்தேன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரகுவும் இங்க இருந்தா டைம் போறதே தெரியாது, அது அப்படியே ஓடி என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சரி அப்ப நீ என்னதான் பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரெயின் வரும்போது கூடியாட்டுவேன், அப்புறம் நான் கொஞ்சம் விவசாயம் பண்றேன், கொஞ்சமா எனக்கு மட்டும்தான், அதை பறிச்சுட்டு வந்துருவேன் அவ்வளவுதான். அண்ட் எனக்கு 5 கோழி 5 ஆடு இருக்கு, அதை பார்த்துப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அண்ட் அங்க மருந்து வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். சைத்தியம் எடுக்கிறாங்க, பார்த்தா அது எக்ஸ்பீரியன் ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ரகுவும் மருந்து கேதுங்க கிரெடிட்டு, எனக்கு வேலை செய்யும் அதனால நான் கொடுத்தேன், போட்டுக்கோங்க ஒன்னும் ஆகாது சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி மஞ்சள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரகுவும் மஞ்சள் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அவங்களும் அதை பூசிட்டு இருக்காங்க. ரகுவும் கவலைப்படாதீங்க, உங்களோட புருஷனால நீங்க வர முடியாது, இவ்வளவு நேரம் வரலன்னா அவர் கண்டுபிடிச்சிட மாட்டாரு, கன்ஃபார்மா இந்த இடம் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சரி எதுக்காக நீங்க அவரை விட்டு விலகல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சைத்தியாவும் அந்த டைம்ல நான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சேன், நானும் விட்டு போனா அவன் என்ன ஆவானே எனக்கு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவான்னு நினைச்சேன், அவன் சுத்தமாக மாறல, ரொம்ப வயலண்டா தான் பிஹேவ் பண்ணான். அப்புறம் அவனை ஒரு மென்டல் அசைன்மெண்ட்ல கூட சேர்த்தேன், அதுக்கப்புறம் தான் அவனை பத்தின முழு உண்மை எனக்கு தெரிய வந்தது. என்னன்னா அவனோட டைரியை படிச்சிருக்காங்க, பார்த்தா அவனோட ஃபர்ஸ்ட் வைஃப் சூசைட் பண்ணிக்கல, இவன் தான் அவங்களை கொலை பண்ணிருக்கான், அதை டைரியில எழுதி வச்சிருக்கான். அதை சைத்தியா படிச்சுட்டு இருக்காங்க. அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். ஓஹோ உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சா, ஆமா என் ஃபர்ஸ்ட் வைஃப் நான் தான் கொலை பண்ணேன், பட் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் டைரியில நோட் பண்ணி வச்சிருப்பேன், சோ இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னையும் கொலை பண்ணதா போறேன், அதையும் நான் டைரியில எழுதத்தான் போறேன் அப்படின்னு சொல்றான். அவங்க செமையா பயப்படுறாங்க. அப்புறம் தான் அங்க போலீஸ் வந்துருவாங்களோன்னு அவனுக்கு டவுட் வந்துருச்சு. சோ என்ன வேக வேகமா கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டான், ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டான், எப்படி அவன் தூங்குற டைமா பார்த்து நான் இந்த இடத்துல குதிச்சிட்டேன், அப்படிதான் நான் இங்க வந்தேன், நான் அவன் கண்ண மாட்டான், என்ன சும்மா விட மாட்டான், என்ன கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ரகு ஒன்னும் கவலைப்படாத, அவனால இங்க வர முடியாது, ஆல்மோஸ்ட் உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான், ரெண்டு பேருமே நம்ம பேரண்ட்ஸ் சொல்ற பேச்சு கேட்கல, என் அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க நான் பண்ணிக்கல, உன் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க நீ கேட்கல, அண்ட் ரெண்டு பேருக்குமே பால் ஊத்தாத டீ தான் பிடிக்குது அப்படின்னு சொல்றான். அப்படியே சைத்தியாவும் அவன் மேல சாயறாங்க. ரகுவும் பிடிக்கலான்னு போவான், அந்த டைம் பார்த்து திரும்பிடுவாங்க. சரி உனக்கு ஏதாவது பசிக்குதா, நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சைத்தியாவும் இரு நானே சமைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அவனு ரொட்டியும் முட்டை குழம்பு செய்யலாம், என்னோட கோழி போட்ட முட்டைங்களாம் இருக்கு, நான் விளைச்ச காய்கறிங்களா இருக்கு, இதை வச்சு சமைக்கலாம்னு சொல்றான். அப்பவே பார்த்தா அடுத்த ட்ரெயினுக்கான போன் காலம் வருது. அவனு போன் எடுத்து பேசுறான், பாத்தியா இத்தனை வருஷத்துல நான் மறந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமா ட்ரெயின் வரப்போறதே நான் மறந்துட்டு இருக்கேன், நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, ஒரு ஆளே இல்லாம எப்படி இருந்தா தெரியுமா, இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றான். சரி நான் போய் கொடியாட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரகு அவனோட வேலையை பார்க்க வெளியே போறான். சைத்தியாவும் சமைக்கிறாங்க, அப்படியே வீடெல்லாம் கிளீன் பண்றாங்க. அப்பதான் ரகு மருந்து எடுக்கும் போது நிறைய பாக்ஸ் எடுத்திருப்பாரு, அதெல்லாம் எடுத்து வைக்கும் போது பார்த்தா ஒரு பாக்ஸ் அவரு கீழே இருந்தது, அதுல பார்த்தா துண்டு நியூஸ் பேப்பர் நிறைய இருக்கு. சைத்தியாவும் அதை எடுத்து பாக்குறாங்க, பார்த்தா அதுல ஒரு 4 பேரை, அதாவது ஒரு ஃபேமிலி, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 2 குழந்தைங்க, மொத்த பேரும் ப்ரூட்டலா கொலை பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்கு. அண்ட் ரகுவோட ஐடி கார்டு இருக்கு, பார்த்தா அந்த கேட் கீப்பர் ரகுன்றவர் வேற ஒரு நபரா இருக்காரு, இப்ப கொடியாடிட்டு இருக்கிறது ரகுவே கிடையாது, இந்த தெரிஞ்சதும் அவ்வளவுதான். சைத்தியா பயங்கரமா பயப்படுறாங்க. ட்ரெயினும் கிராஸ் ஆயிடுது, ரகுவும் உள்ள கிளம்பி வந்துட்டு இருக்கான், அவன் வரதுக்குள்ள இதை பேக் பண்ணி எப்படியோ இருந்தா மாதிரியே வச்சாகணும், அவனு கிட்ட உள்ள நெருங்கிட்டு இருக்கான். சைத்தியாவும் பயத்துல கடகடன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ரகு உள்ள வந்துடுறான், நல்ல வேலையை அவங்க சமாளிச்சிடுறாங்க. அவனை பார்த்துதான் அவங்களுக்கு சம பயம், ரகுவனா பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்காதான்னு தயங்கிட்டு இருந்திருக்கேன், ஆனா நேத்து உன்னை பார்த்துதான் எனக்கு பேச்சே வரல, என்னன்னு தெரியல, பயந்துட்டேன் போல, இப்ப நான் நல்லா பேசுறேன் நீ பேச மாட்டேன், உனக்கு பயம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சா, என்ன பண்றது விடு அப்படின்னு சொல்றான். அண்ட் இங்க கொஞ்சம் வசதி கம்மி, உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணுமோ இங்கே இரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் பார்த்தா அவன் கீழே ஒரு விஷயத்த நோட் பண்றான், என்னன்னா ரகுன்ற ஒரிஜினல் ஆளோட ஐடி கார்டு, அதை எடுத்து வைக்க மறந்துட்டு இருக்கான். ஓஹோ இதுதான் உன்னோட பயத்துக்கு காரணமா, ஆமா இதை பார்த்தா எல்லாருமே தான் பயப்படுவாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ பயப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்புறான். பார்த்தா சைத்தியா கத்தியோட நிக்கிறாங்க, எனக்கு புரியுது உன்னோட பயத்துக்கு என்ன காரணம்னு, எனக்கு நல்லாவே புரியுது, எல்லாத்தையுமே பாத்துட்டியா, இதை மட்டும் எடுத்து வைக்க மிஸ் ஆயிட்டு இருக்கு, சரி நான் சொல்றத கேளுன்னு சொல்லி கிட்ட வரான். அவங்களும் செமையா பயப்படுறாங்க. ரகுவன் அந்த கத்திய கூடுன்னு சொல்லி
மனசுக்குள்ளே புடுங்கி வைக்கிறான். அப்படியே அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட அம்மாவுக்கு தான் சொன்னல, என்னோட கல்யாணம் தான் மிகப்பெரிய கணவன், எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்க பக்கத்து ஊர்ல, அந்த பொண்ணுக்கிட்ட நான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, ரகு ஒரு பொண்ணை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிருக்காரு, பட் ரகு விட நல்ல வெல் செட்டில்டான மாப்பிள்ள கிடைச்ச உடனே அந்த பொண்ணு ரகுவை கழட்டி விட்டுக்கா. அந்த விஷயத்த ரகு இப்ப பாத்துக்க அந்த பொண்ணுகிட்டே சொல்றாரு. அண்ட் உனக்கு ஏதாவது லவ் இருந்தா சொல்லு, அப்படி லவ் பண்றவங்களை கழட்டி விட்டுறது அந்த வழி சாதாரண வழி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு இல்ல, என் மனசுல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ரகு ஓஹோ அப்ப நான் கூட கிடையாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ணி அவருக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துல அவங்களோட அம்மா இறந்து போயிடுறாங்க. சைத்தியா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஏன்னு தெரியல, ஒருத்தி என்ன பாத்து கிடைச்சிட்டான்னு சொல்லி என்னோட அம்மா சீக்கிரமா போயிட்டாங்களோ என்னமோ, அவளும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அவளோட சித்தி பையன் ஒருத்தன் வந்தான். சின்ன பையன், ரொம்ப நல்ல பையன், என்னோட விவசாயத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவான். அப்படியே அவனை எங்க கூட தங்க வச்சுக்கிட்டோம். ஒரு வருஷத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். சரி, அவளோட பையனுக்கோ பொண்ணு பாக்கலான்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். பாக்குற பொண்ணுலாம் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவனுக்கு பிடிச்ச பொண்ணு யாரையுமே என்னோட ஒய்ஃபுக்கு பிடிக்கல. அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது. சரி, இதோட போதும், ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். என் ஒய்ஃப் ஒத்துக்கல. சரி, அவதான் ஒத்துக்க மாட்டான், நானே பண்ணிக்கலாம்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனேன். பட் டாக்டர் என்ன சொன்னார்னா, உங்களால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு. இதை கேட்டதுமே ரகு ஆடி போறாரு. அப்ப அவருக்கு பிறந்ததா அவர் நினைச்சிட்டு இருக்கிற ரெண்டு குழந்தையுமே அவருக்கு பிறக்கல. வேகமா அவரோட வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தா அவரோட ஒய்ஃபும் அவர் ஒய்ஃப் ஒடுத்தி பையன் சொன்ன அந்த பையனும் அவரோட வீட்டுல அவரோட கட்டில மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரகு பார்த்ததோ அப்படியே கொந்தளிச்சு போறாரு. கடும் கோபம் வருது. ஒருத்தர் விடாம எல்லாருமே சாகடிக்கிறாரு. அவரோட ஒய்ஃப், அந்த பையன், அண்ட் அவங்களுக்கு பிறந்த ரெண்டு பசங்கன்னு மொத்த பேரையும் ப்ரூட்டலா கொலை பண்றாரு. பட் எனக்கு போலீஸ் கிட்ட மாட்டவும் விருப்பம் இல்ல, இந்த விஷயம்லாம் பத்திரிகையிலே வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சு எங்கெங்கயோ போனேன். அப்புறம் தான் எனக்கு இந்த ரகுவானா தெரிஞ்சாரு. அவர்கிட்ட நடந்த விஷயம் நான் எதுவுமே சொல்லல. அவர் ரொம்ப பாசமா நடந்துப்பாரு, நல்லா பாத்துக்கிட்டாரு. அவருக்கும் விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது மட்டும் தானே தெரியும். சோ நானும் அவரை சேர்ந்து இங்கேயும் விவசாயம் பண்ணோம், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சைத்தியாவும் ரொம்ப பிடிச்சதுனால தான் அவரையும் கொலை பண்ணியான்னு சொல்லி கேட்கறாங்க. ரகுவா அவரை நான் கொலை பண்ணல, அவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு, இங்க எங்க ஹாஸ்பிட்டலும் இல்ல, எதுவுமே இல்ல, எங்கன்னு கூட்டிட்டு போறது, அவரும் இறந்துட்டாரு, அவருக்கு எந்த சடங்குமே பண்ணல, அப்படியே மண்ணில புதைச்சிட்டேன், இப்போ இங்க நான் தான் ரகு. நான் கொலை பண்ணதுக்காக நான் கொலகாரனும் கிடையாது, சைக்கோவும் கிடையாது. எல்லாம் அந்த கோபம் வெறியில வந்துருச்சு. என் பொண்ணாட்டி எனக்கு கொஞ்சம் நெஞ்ச துரோகம் பண்ணல, என்னோட அம்மா கல்லு மாதிரி நல்லா இருந்தவங்க, கல்யாணமாகி ஒரே வாரத்துல இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு அவதா விஷம் வச்சிட்டு இருக்கா, எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணிருக்கா, அவ அந்த பையன் அந்த குழந்தைங்கன்னு எல்லாருமே குடும்பமா தான் இருந்திருக்காங்க, நான் மட்டும் தான் வெளி மனுஷனா இருந்திருக்கேன், என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தது என்னோட அம்மா மட்டும்தான், அவங்களும் இல்ல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுகிறாரு. சைத்தியாவும் அவங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அவனும் அவங்க மேல சாஞ்சு அழுகிறான். அவங்களும் ஆமா ரகு, நீயும் என்ன மாதிரிதான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே பார்த்தா சமையல் பண்ணிட்டு இருந்தாங்களே, தண்ணி பயங்கரமா கொதிக்குது, அதை எடுத்து வைக்கிறாங்க. தண்ணி தேவைப்படுது, பட் தண்ணி இல்ல. ரகுவும் சரி கொஞ்சம் தூரத்துல கிணறு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. சைத்தியாவும் இல்ல நான் போறேன், இனிமே நம்ம வேலையை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்பதான் சரி பக்கத்துல எந்த கிராமமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரகுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த கிராமம் இருந்தது இங்க ரகுவனெல்லாம் வரதுக்கு முன்னாடி, பட் அங்க ஏதோ தலைகீழா நடக்கிற மான்ஸ்டர் வந்துதான், அதனால மொத்த பேருமே கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ கூட தனியா போகாத, நானும் உங்க கூட வரேன்னு சொல்றான். சைத்தியாவும் இல்ல எனக்கு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயம் கிடையாது, மனுஷங்கனா தான் பயம் சொல்லிட்டு போறான். அப்புறம் ரகுவும் வீட்டுக்குள்ள வந்து சைலண்டா படுக்கிறான். அப்பதான் பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, என்னன்னு சொல்லி வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா கேட் ஓபன் ஆகிருக்கு. பார்த்தா சைத்தியாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. நான் ஒருத்தவங்களை தேடி வந்திருக்கேன், இந்த பக்கம் போன ட்ரெயின்ல இருந்து அவங்க குதிச்சுட்டாங்க, நான் அப்படியே தேடும் போது தான் இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சது, நீங்க யாராவது பாத்தீங்களா, இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரகுவும் இல்ல சார், நான் யாரையுமே பாக்கல, இந்த பக்கம் எந்த பொண்ணுமே வரல அப்படின்னு சொல்றான். சைத்தியாவோட ஹஸ்பண்டா, நான் பொண்ணுன்னு சொல்லவே இல்லையே, ஒழுங்கா சொல்லுங்க, இங்க என்னோட ஒய்ஃப், அவளை எங்கேயாவது பாத்தியா, எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கியா சொல்லுன்னு சொல்லி கேக்குறான். ரகுவும் இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். சோ ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. சைத்தியாவோட ஹஸ்பண்ட், உன் அடிக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, அவளுக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்கு, தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ரகுவ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவரோ ஸ்கிஞ்சோஃபேனியான்னு சொல்றாரு. ரகுவ என்னது அப்படின்னா பைத்தியமான்னு சொல்லி கேட்கிறான். அவரும் பைத்தியம் சொல்ல முடியாது, அது ஒரு மென்டல் டிசார்டர், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்காக தான் அந்த ட்ரெயின்ல கூட்டிட்டு போனேன், என் அவளோட ஃபர்ஸ்ட் டாக்டர் நான் தான், நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா இவ்வளவு நாள் சைத்தியா சொல்லிட்டு இருந்தால கதை, அதுல அவ சைக்காட்டிஸ்டா இருந்திருப்பான், பட் அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. அவளோட ஹஸ்பண்ட் தான் சைக்காட்டிஸ்ட், அவருக்கு வேற ஃபர்ஸ்ட் கிளைண்ட் தான் இவ. அப்படியே அவ சொன்ன கதை எல்லாமே இவருக்கு நடந்திருக்கு, பட் இவரோட கேரக்டர் அவளா சொல்லியிருக்கா, இவ தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கா. அவரும் கல்யாணம் பண்ணிருக்காரு, பட் அவ அதிகமா ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கா. இது எல்லாமே ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், சோ அவளை மென்டல் அசைலம்ல வச்சிருந்தோம், பட் அங்க இருந்த ஒரு வார்டன் அவ கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்டான், எப்படியோ போலீஸுக்கெல்லாம் தெரியாம அந்த கேஸ் எப்படியோ முடிச்சு இவ்வளவு தலைமறைவா வச்சிருந்தேன், இப்பதான் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா அவனோட ஹாஸ்பிட்டல்ல இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன், பார்த்தா இவன் அந்த ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சிட்டா, ஏன்னா இப்ப அவளோட கண்ணுக்கு நான் ஒரு கொலகார மாதிரி தெரியறேன், அவளோட நோய் ஒரு மாதிரி வித்தியாசமான நோய், வயலண்ட் ஆனா யார வேணா என்ன வேணா பண்ணுவா, ஏன் சில சமயம் அவளை அவளே காயப்படுத்திப்பா அப்படின்னு சொல்றாரு. ரகுக்கு எதை நம்புறது, யார நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி சொல்லுங்க, என்னோட ஒய்ஃபை பாத்தீங்களா, அவ இந்த பக்கமா வந்தாலும் சொல்லி கேக்குறாரு. ரகு இல்ல சார், இங்க யாருமே வரல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரான். என்னடா இது, யார நம்புறதுன்னு தெரியலேன்னு யோசிக்கிறான். அப்பதான் பார்த்தா சைத்தியாவோட ஹஸ்பண்ட் திரும்ப உள்ள வர்றாரு. எனக்கு கொஞ்சம்
தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. ரகுவும் தண்ணி இல்லைன்னு சொல்றான். அப்பதான் பார்த்தா அவர் சைத்தியாவோட ட்ரெஸ்ஸை பார்த்துடுறாரு. சொல்றான், என்னோட ஒய்ஃப் என்ன பண்ண, அவளை எங்க வச்சிருக்கா, அவளை என்ன பண்ணுன்னு சொல்லி ரகு போட்டு அடிக்கிறாரு. அவனும் எப்படியோ ஒரு ராட் எடுத்து அவரோட காலில் அடிச்சிடறான். அவரும் ஷீகான்னு சொல்லி கத்துறாரு. ரகு ஒண்ணுமே புரியல, எந்த பேர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவரும், என்னோட ஒய்ஃபோட பேர் ஷிகா அப்படின்னு சொல்றாரு. இப்ப சைத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரோட சைத்தியான்றது அவ கொன்னாலே அந்த வார்டனோட பேரு அப்படின்னு சொல்றாரு. ரகு அப்படியே தூக்கி வாரி போடுது. சைத்தியாவும் இங்க தண்ணி எடுக்க வந்தாலே அவளை பார்க்க வர்றாரு. ஷிகா யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அவ அப்படியே தண்ணி எடுக்க வந்த பானை கீழே போடுற ஷாக்ல அவனை பாத்தியா, அவங்க கிட்ட என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கான், அவன் சொல்றது எதையுமே நம்பாத, என்னோட பேர் சைத்தியா தான், ஷிகான்றது அவன் கொலை பண்ண அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேரு, இப்ப நான் தான் இந்த ஷிகான் நம்பிட்டு என்னையும் கொலை பண்ண சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ரகுவும், எனக்கு யாரை நம்புறதுன்னு தெரியலன்னு சொல்றான். சைத்தியாவும், ஓகே நீ யாரையும் நம்ப தேவையில்ல, அவனை நம்பிட்டு என் மேல சந்தேகப்படுறல, நான் போறேன் அவன் கிட்டே போறான், அவனை சாகடிக்கட்டும், பட் நான் சொல்றதா உண்மை, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன், போறதுக்கு முன்னாடி இங்க போலீஸுக்கு கால் பண்ணிட்டு தான் போவேன், உனக்கு நான் சொல்றதா உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றான். ரகுவும், இல்ல வேணாம் போலீஸுக்குள்ள கால் பண்ணதா அப்படின்னு சொல்றான். அவ்வளவு ஆமால போலீஸ் வந்தா நீ மாட்டிப்ப, நீ எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி செல்ஃபிஷ் ஆனாலும் நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவளோட ஹஸ்பண்ட் எதுக்காக இதெல்லாம் பண்றேன், சரி வேணா அவனை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அவள் அப்படியே பயத்தோட ஏக்கத்தோட ரகு பாத்துட்டு அப்படியே போறான். ரகுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. அவளோட ஹஸ்பண்ட சார்னு கூப்பிடுறான். அவர், ஓஹோ மறந்துட்டேன், இந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ், இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ரகுவும், இல்ல சார் அவளை கூட்டிட்டு போய் நீங்க கொலை தானே பண்ண போறீங்க, அவங்கள இங்கே விட்டுருங்க, நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்துடுறோம், ப்ளீஸ் சார் எங்களை தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. சைத்தியாவோட ஹஸ்பண்ட், ஐயோ என்னையா பேசுற, உனக்கு நான் சொல்ல வந்ததே புரியலையா அப்படின்னு சொல்றாரு. அப்பவே பார்த்தா சைத்தியா ஒரு ராட் எடுத்து அவன் மண்டையில அடிக்கிறா. அவள் தான் அவளோட ஹஸ்பண்ட் கீழே விழுந்துடுறாரு. அப்படியே அழுதுட்டு அந்த ராடை தூக்கி போடுறான். ரகுவும், விடு விடு அழகத, நீ இந்த விஷயத்த பண்ணலன்னா நான் பண்ணிருப்பேன் கன்ஃபார்மா, விடு எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்றான். சைத்தியாவும், விடு நான் உன்னை நம்ப மாட்டேன், அந்த கொலகாரன் கிட்ட என்ன அனுப்பினல, என்ன நம்பாம அவன் கிட்ட என்ன அனுப்பினல, அவனை நம்ப மாட்டேன் விடு அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் இன்னமும் சாகல, அப்படியே எழுந்துக்க ட்ரை பண்றான். ரகு பார்த்தா அந்த ராட் எடுத்து அவனை போட்டு சாவடி அடிக்கிறான். அவள் தான் கபானை ஓப்பன் ஆகி அவன் அங்கேயே செத்து போறான். சைத்தியா கிட்ட மண் வெட்டி எடுத்துருவா, குழி தோண்டி இவனை புதைக்கணும்னு சொல்றான். சவளும் போய் எடுத்துருவாரா, அப்பதான் செத்து போன டெட் பாடியில இருந்து பணம் பறந்து போவோம். அவனோட பர்ஸ் எடுத்து பார்ப்பான். பார்த்தா ரகுவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு, ஏன்னா சைத்தியாவோட ஹஸ்பண்ட் சொன்னதுதான் எல்லாமே கரெக்ட், அவர் நிஜமாவே ஒரு சைக்காட்டிஸ்ட், அவரை கன்சல்ட் பண்ண வந்த பேஷண்ட் தான் ஷிகா, அதாவது சைத்யா. இது தெரிஞ்சதோ ரகுவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. பின்னாடி ஷிகாவும் நின்றுட்டு இருக்கா, அதான் சைத்யா நின்றுட்டு இருக்கா. அந்த மண்வெட்டி எடுத்து இவன் அடிக்க பாக்குறான். ரகுவும் சைத்யான்னு சொல்லி கூப்பிடுறான். அவ்வளவு இல்ல ஷிகான்னு சொல்றான். அப்படியே அங்க கட் போனா ரெண்டு டெட் பாடி புதஞ்சிருக்கு, அதுக்கு மேல செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. பார்த்தா இப்ப யார் கீட் கீப்பரா இருக்கானா, வேற யாரும் இல்ல, ரகுவே தான் இருக்கான். ஆமா, அவன் சைத்யாவும் கொலை பண்ணிட்டான், அவளோட ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டான், அதான் ஷிகாவும் கொலை பண்ணிட்டான். இப்ப அவனோட பாஸ்ட்ல இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் விஷயம் இருக்குல்ல, அது யாருக்குமே தெரிய வரக்கூடாதுன்னு சொல்லி நெருப்புல போட்டு எரிக்கிறான். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ரகுவுக்கு கல்யாணம் ஆகல, அவனை லவ் பண்ணி ஒரு பொண்ணு ஏமாத்தினால, அதான் அவனை விட பணக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அவங்களோட ஃபேமிலி ஏதாவது ரகு கொலை பண்ணிருக்கான், அவனுக்கு கல்யாணமே நடக்கல, அவன் சொன்னது ஒரு பொய்யான கதை. அண்ட் தலைக்கீழா கடைசியா நமக்கு ஒரு ஃப்ரேம் காட்டுறாங்க. அதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ரகு சைத்யா கிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, இங்க பக்கத்துல ஒரு கிராமம் இருந்தது, பட் தலைக்கீழா நடக்கிற ஒரு மான்ஸ்டர் இருந்துதான், அதுக்கு பயந்து கிராம மக்கள் எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு. சோ அந்த மான்ஸ்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு, இப்ப ரகுவையும் அது காலி பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இஸ் பேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல். இந்த மாதிரி படம் சீரீஸ் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சுன்னா காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா பெல் ஐகானை தேவையில் பிடிச்சிங்க. பை.